வணக்கம் நண்பர்களே. மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தில் இந்திய வரலாற்றிலேயே 12 அமைச்சர்கள் ராஜினாமா செய்து 43 புதிய அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் மிகவும் ரகசியமாக மத்திய அமைச்சரவை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் டெல்லி சென்று தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களை அழைத்து சென்று தமிழக பாஜக தலைவர் முருகன் அவர்கள் டெல்லியில் தான் முகாமிட்டிருந்தார். அமைச்சரவையில் இடம்பெறுவது பற்றி அவருக்கு நேற்று மாலை வரை தெரிவிக்கப்படவில்லை. டெல்லியில் இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறியதால் முருகன் அவர்கள் அங்கு தங்கியிருந்தார். அதிமுக சார்பில் தம்பிதுரை அவர்கள் அல்லது ரவீந்திரநாத் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இருவரில் ஒருவருக்கு பதவி வழங்கினால் மற்றவருக்கு அதிருப்தி ஏற்படக்கூடும் என்பதால் அந்த கட்சிக்கு இடம் அளிக்கவில்லை. மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று திமுக பேசுவதை கண்டித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். மத்திய அரசுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டும் அவரது மகன் ரவீந்திரநாத்தை பாஜக மேலிடம் கண்டு கொள்ளவில்லை. பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி அவர்களுக்கு இணையமைச்சர் பதவி தருவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் காங்கிரஸ் அமைச்சரவையில் கேபினட் அமைச்சராக பதவி வகித்தவர் என்பதால் அவருக்கும் வழங்கவில்லை. தமாக தலைவர் வாசன் அவர்களை மக்களவைத் தேர்தலுக்கு முன் தன்னை வீட்டில் சந்திக்கும்படி பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்தார். அன்று அழைப்பை ஏற்று தமாகவை பாஜகவில் இணைத்திருந்தால் வாசன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கும். தமிழக பாஜக தலைவர் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைப்பதற்கு திமுகவுக்கும் முக்கிய பங்கு உள்ளது. அதாவது தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட முருகன் அவர்கள் தோல்வி அடைந்ததும் அவரை மூக்கறுப்பு செய்யும் வகையில் கயல்விழி அவர்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. தற்போது திமுகவுக்கு பதிலடி தரும் வகையில் எல் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.